ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்க வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய பிற்பகல் வணக்கங்கள். இன்றைய வானிலை அறிக்கை 7 அக்டோபர் 2021 உங்களுக்காக. இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழகத்தை கடந்து அரபிக்கடல் பகுதியிலும், மற்றும் ஒரு மேலடுக்கு சுழற்சி தெற்கு அந்தமான் பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது. அதை பற்றின டேட்டும், அது வரக்கூடிய நாட்களில் தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக மாறும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், ஜவாத் அப்படின்னு பெயர் சொல்லக்கூடிய ஒரு புயலாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட்டும் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய இந்த வானிலை காட்டின் வரைபடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழகத்தின் ஊடாக பயணித்த இந்த மேலடுக்கு சுழற்சியானது இப்பொழுது அரபிக்கடல் பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களில் ஒரு தாழ்வு பகுதியாக இது மாறலாம் அப்படின்னும் ஒரு வானிலை படிமங்கள் எதிர்பார்க்கின்றன. இது கிடைப்பட்ட நேரத்தில் இந்த தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இப்பொழுது நிலவை கொண்டு வருகிறது. இது வரக்கூடிய நாட்கள் இன்று நாளை பார்த்தீங்க அப்படின்னா, தெற்கு அந்தமான் பகுதியில் கடந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், பிறகு தாழ்வு மண்டலம் தீவிர தாழ்வு மண்டலம் மற்றும் ஒரு புயலாக மாறி விசாகப்பட்டினத்திற்கும் ஒரிசாவின் புவனேஸ்வரர் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது கரையை கடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வானிலை படிமங்களின் இன்னும் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை, எங்கு இது கரையை கடக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு புயலாக மாறும் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு வானிலை படிமங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அதற்கு பெயர் சவுதி அரேபியாவால் பெயர் சூட்டப்படக்கூடிய ஜவாத் அப்படின்ற பெயர் தான் இதுக்கு சூட்டப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது 15 முதல் 17 இடைப்பட்ட பகுதியில் இடைப்பட்ட நேரங்களில் இது கரையை கடக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சர் வரும், அதை நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம். ஏன், இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை, நீங்கள் அஃபிஷியல் ஃபோர்காஸ்டருக்கு நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து, இன்றைய வெப்பநிலை பொறுத்தவரை எல்லா பகுதிகளிலும் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை தான் பதிவாகி கொண்டிருக்கும். ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த உலர்வு தன்மை கொஞ்சம் கூட இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அந்த மழைக்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லை, இன்றைய மழை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் சில பகுதிகளில் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மலை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும். இன்று தென்காசி மற்றும் தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை பதிவாகக்கான வாய்ப்புகள் இருக்கும். தூத்துக்குடி பரவலான மழை இன்று மாலை அல்லது இரவு நேரங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும். ராமநாதபுரத்தின் உட்புற மாவட்டங்கள் ராமேஸ்வரத்திலும் இன்று மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. சிவகங்கை காரைக்குடி மாவட்டங்கள்லையும் இன்று பரவலாக மழை மாலை அல்லது இரவு நேரங்கள் விடியற்காலை பகுதிகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விருதுநகர் பகுதிகளில் சில பகுதிகளில் மட்டும் மழை பருவது விருதுநகரில், அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தேனி, கம்பம், போடிநாயக்கனூர் மற்றும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று லேசான மழைக்குத்தான் வாய்ப்பு இருக்குங்க. கொங்கு பகுதிகள் பொறுத்தவரை கோயம்புத்தூர் பகுதிகளில் லேசான மழை சில இடங்களில் மட்டும் இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் பிஎன் பாளையம் அந்த மாதிரியான இடங்களில் தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். திருப்பூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் ஒட்டிய பகுதிகள், நாமக்கல் இந்த பகுதிகளிலெல்லாம் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நாமக்கல், திருச்சி, கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, திருவாரூர் இந்த பகுதிகள், டெல்டாவின் கடலோர பகுதிகள் சில பகுதிகள், காரைக்கால், மயிலாடுதுறை பகுதிகளிலையும் இன்று மிதமான மழைக்கு பதிவாவதற்கான வாய்ப்புகள் மாலை அல்லது இரவு நேரங்களில் இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் பகுதிகள் சில கடலோர பகுதிகளில் மட்டும் வேதாரண்யம் அந்த பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கடலூர், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி இந்த பகுதிகளிலையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும். விழுப்புரம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை இந்த பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை, சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். திருவண்ணாமலையின் கிழக்கு முகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடுங்க. செஞ்சி இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடுங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி இந்த பகுதிகளில் பரவலாக லேசானது அல்லது மிதமான மழை இன்று பதிவாக வாய்ப்பு இருக்கும். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில்
அல்லது விடியற்காலை பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கேரளா பொறுத்தவரை இன்று திருவனந்தபுரம், காயங்களும், கொல்லும், கொச்சின் மற்றும் இடுக்கி மாவட்டங்கள் பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். கோழிக்கோடு, காசர்கோடு, கண்ணூர் இந்த பகுதிகளிலையும் மிதமான மழை, மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையில் பரவலாக பல பகுதிகளில் மிதமானது சில கனமழை பதிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பெங்களூரு, மைசூர் இந்த பகுதிகளில் இன்று மழைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மைசூர் மற்றும் மாண்டியா இந்த பகுதிகளில் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் இன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ராயலசீமா பகுதிகளில் பரவலாக பல இடங்களில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கக்கூடும். இது மட்டும் கிடையாதுங்க, வரக்கூடிய நேரங்கள் நாட்களில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதியில் தெற்கு அந்தமான் பகுதியிலிருந்து விரையக்கூடும் அப்படின்றதுனால தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம், தென்மேற்கு காற்றின் வேகம் கேரளா ஊடாக இழுக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவின் அநேகமான பகுதிகள், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, குற்றாலம் பகுதிகளெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பதிவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த சேனல் உங்களுக்கு கொடுக்கும். இன்றைய வானிலை அறிக்கை மாதிரி டெய்லியும் உங்களுக்கு வானிலை அறிக்கை இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமான நிகழ்வுகளை உங்களுக்கு சிறப்பு தொகுப்பாகவும் இது மாதிரி கொடுக்கக்கூடும். அதனால் நீங்கள் இந்த சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் தொட்டி எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் இணையலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோ. வணக்கம்.